வணக்கம். வேலூர்லேருந்து பிரதீப்குமார் பேசுகிறேங்க. இப்போ நம்ம நிறைய மரபு காய்கறிகளை சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் கடந்த ஒரு 5 வருஷமாக இயற்கை விவசாயத்தில். அந்த மரபு ரகங்களில் நம்ம அதிகமாக விருப்பப்பட்டு ரொம்ப முதன்மையாக செய்யக்கூடியதில் தக்காளி முதல் ரகம். அப்போ தக்காளி நம்ம எல்லா நேரத்துலேயும் தேவைப்படுது. தக்காளின்ற ஒரு விஷயம் அந்த சமையலில் இருக்கிற சுவையை முழுசாக மாற்றிடக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வீரிரங்கங்கள், நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய ரகங்கள், பெங்களூர் தக்காளின்னு சொல்கிறோம், ஆந்திரா தக்காளின்னு சொல்கிறோம், ஒசூர்லேருந்து வருதுன்னு சொல்கிறோம், இந்த ரகங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், முதல்ல போட்டு வதக்குனா வதங்க மாட்டேங்குதுன்னு ஒரு குற்றம் இருக்குது, குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சுவை கொடுக்க மாட்டேங்குது. அந்த தக்காளிக்கான சுவைன்னா என்னென்னா, அது புளிப்பு இருக்கணும், கொஞ்சம் இனிப்பு இருக்கணும், எல்லாம் கலந்துருக்கணும், அதை கொடுக்க மாட்டேங்குது. அது இல்லாத கசப்பு கொஞ்சம் இருக்குது இப்போ வர தக்காளிகளில். அப்போ இந்த மாதிரி வியாபார ரீதியாக பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல் ஃபார்மிங், கன்வென்ஷனல் ஃபார்மிங்கில் சொல்லக்கூடிய ரசாயனம் போட்டு ரசாயனம் போட்டு அந்த விவசாயத்தை பண்ணி இந்த காயோடைய முக்கியமான முதன்மை சுவையையும் அந்த வீரிரகங்களை பயன்படுத்துறதுனால அதுக்கான சுவையும் இல்லாமல் போகுது, சத்துக்களும் இல்லாமல் போகுது. இப்போ நம்ம அதில் தக்காளியில் மட்டுமே ஒரு 80 ரகங்கிட்ட நம்ம விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இது எல்லாமே நாட்டு ரகமாக இருக்குது, அதாவது ஓப்பன் பாலினேட்டட் ஹெர்லூம் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாமே மரபு வழியாக ஒரு பரம்பரை விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, பாரம்பரிய விதைன்ட்டு வழி வழியாக வந்துட்டுருக்கிற விதை, அந்த மாதிரி விதைகளில் ஒன்று தான் இந்த 80 ரகமும். அப்போ இந்த தக்காளியில் மட்டுமே நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்குறோம், என்னென்ன தக்காளிலாம் இருக்கிறத பார்ப்போம். இதில் முதன்மையானது ரொம்ப சின்ன தக்காளி. கீர்த்தி சிறுசானாலும் மூர்த்தி பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய சுவையும் சரி, அது கொடுக்கக்கூடிய சத்தும் சரி அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தக்காளி ரகங்களை நம்ம செர்ரின்னு பார்க்குறோம். அந்த செரி ரகங்களை நம்மக்கிட்ட ஒரு 10 வெரைட்டி இருக்குது. அந்த 10 வெரைட்டின்றது என்னென்னு பார்ப்போம். முதல்ல இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது ஸ்பூன் டொமேட்டோ. ஒரு ஸ்பூனுக்குள்ளவே 20 தக்காளி அடிக்கிட முடியும். ஸோ இந்த அளவுக்கு தான் இது இருக்கும். இதோடைய சுவை அபாரமாக இருக்கும், நல்ல புளிப்பு இருக்கக்கூடிய ஒரு சுவையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்குறது, இதை விட கொஞ்சம் பெருசு அப்படின்னா எல்லோ செரி, மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய செரி தக்காளிங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பு சுவை, ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு சுவை இருக்கக்கூடியது. அடுத்ததாக செரி தக்காளி, ரெட் செரி, சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய செரி தக்காளி. அடுத்ததாக இண்டிகோ செரின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, ஒரு மேலே கருப்பு தோற்றம் இருக்கும், கருப்பு ஷேடு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் சிகப்பு தக்காளி பழுத்த மாதிரியே இருக்கும். செடியில் பார்க்கும்போது இது காயாக இருக்கும்போது கருப்பு தக்காளி மாதிரியே இருக்கும், பழம் பழுத்த பிறகு கொஞ்சம் சிகப்பாக மாற ஆரம்பிக்கும். அடுத்ததாக இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா க்ரீம் எல்லோ செரின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் வெளிர் பச்சை, சாரி, வெளிர் மஞ்சளாகவும் அது மேலே ஒரு கருப்பு ஷேடு இருக்கும், ஒரு டின்ட் இருக்கும் சின்னதாக. ஸோ இதுக்கு அடுத்த ரகமாக பார்க்குறது ஸ்னோ ஒயிட் செரி. இது என்னென்னா ஃபுல் வெள்ளை, நம்ம வெள்ளையாக ஒரு தக்காளி எப்படி பார்த்தா எப்படி இருக்குமோ, பாலை விட கொஞ்சம் மஞ்சள் சேர்ந்த மாதிரி கலர். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளிகள்லாம் நிறைய இருக்குது. இதில் இன்னும் 2 ரகம் இருக்குது, பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது சன்கோல்டு. நம்ம எல்லோ செரியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் எல்லோ செரின்றது பழுத்தா மஞ்சள் கலரில் வரும், இது பழுத்துச்சுன்னா ஆரஞ்சு கலரில் வரும். இது கொஞ்சம் நீள்வாட்டில் இருக்கும், கொஞ்சம் நீள்வாட்டில் இருக்கும், பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்காது. அடுத்தது இன்னொன்று என்னென்னா கசிரங்கா ரெட் செரி. இந்த ரெட் செரி வெரைட்டிலேயே நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் நம்மக்கிட்ட இருக்கிற ரகத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம், கசிரங்கா ரெட் செரின்றது ஒரு நல்ல ரகம். அடுத்ததாக இருக்கிறது இந்த செரி வெரைட்டிலே கொஞ்சம் பெருசானது இந்த பிளாக் செரி. பிளாக் செரின்றது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், சாக்லேட் செரி மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த டையிங் கூட சொல்லுவாங்க, இது இன்னொரு பேருக்கு, இந்த பிளாக் செரிக்கு இன்னொரு பேர் வந்து டையிங் சொல்லுவாங்க. இந்த தக்காளி வந்து அதிகமாக நம்ம கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கிற இடத்துல நம்ம போட்டோம்னா இதனுடைய விளைச்சல் ரொம்ப அமோகமாக இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பிங்க் செரி. பிங்க் செரியை பார்க்கலாம். இது என்னென்னா நார்மல் செரி மாதிரியே இருக்கும், அதில் வந்து பழுத்துச்சுன்னா பிங்க் இருக்கும், ஆனால் முன்னாடி மட்டும் அந்த காயோட அந்த க்ரீன், டார்க் க்ரீன் வந்து எப்போவுமே இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பழம் பழுத்துட்டால் கூட. இது வந்து செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி ஒரு 10 வகையான செரி தக்காளிகளை நம்ம பயிரிட்டுருக்கோம் இந்த முறை. அப்போ இதெல்லாம் எதுக்காக நம்ம செய்கிறோம்னா, இந்த விதைகள் மற்றவங்கக்கிட்ட போய் சேரணும். இப்போ இந்த மாதிரியான தக்காளியோட பன்மை இருக்குல்ல, இது நம்ம மட்டும் சுவைச்சா போதாது, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சுவைக்கணும் அப்படின்னு இந்த விதைகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த விதைகள்
போயிட்டு ஒரு ஒரு வீட்லேயும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தக்காளி ரகமாக மாறுது. இப்போ நம்ம எல்லா தக்காளியுமே விவசாயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு தக்காளி ரகத்தை எடுத்துக்கோங்க. அந்த குடும்பத்துக்குன்னு எடுத்த தக்காளி ரகத்தை நீங்கள் சுவைக்கணும், அது உங்களுக்கு பிடிக்கணும். அது கலரோ இல்லை அதனுடைய சுவையோ இல்லை அதனுடைய வளர்ச்சியோ உங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தக்காளி ரகத்தை தேர்ந்தெடுங்க. அந்த தக்காளி ரகத்தை கைவிடாமல் அடுத்த தலைமுறைக்கு மாற்றுற அளவுக்கு நீங்கள் அதை மறுபடியும் போட்டு எடுத்துகிட்டே இருங்க. அதுலேருந்து அடுத்த தலைமுறை உருவாக்குங்க, அடுத்த தலைமுறை உருவாக்குங்க. அந்த மாதிரி உருவாக்கிட்டே இருக்கும்போது அந்த இடம் உங்களுக்கானதாக, அந்த ரகன்றது உங்களுக்கானதாக மாறும். அந்த சுவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. அப்போ இதை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து சொத்து கொடுக்கறது மாதிரி இந்த மாதிரி சில ரகங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது மூலிமா அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிட்டு வந்த சுவைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இன்றைக்கி தாத்தா பாட்டி சொல்லுவாங்க நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டதெல்லாம் எவ்வளோ ருசியாக இருக்கும்டா, இது என்னடா இது என்னென்னமோ போட்டு குழம்பு வைக்கிறீங்க, குழம்பு இருக்குது ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பேச்சு இருக்குது. என்னென்னா இன்றைக்கி முன்ன தண்ணியாக சாம்பார் வச்சா கூட அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப பருப்பு அதிகமாக போட்டு கெட்டியாக வச்சுக்கிறாங்க, அப்பயும் நமக்கு அந்த சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதுல சாம்பார்னாவே நம்ம வெறுக்கிறோம். ஆனால் இந்த பருப்பு கிள்ளி அதாவது மிளகாய் கிள்ளி போட்டு வைக்கிற சாம்பார் இருக்குல்ல எங்கள் பாட்டி வச்சாங்கன்னா அப்படி இருக்கும். அப்போ அந்த சுவைன்றது அவங்கக்கிட்ட இருந்துச்சு, அப்போ பயன்படுத்திட்டு இருந்த மரபு ரகங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு, அது முழுமையான சுவையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது இருக்குது. அப்போ மனுஷங்க எல்லாருமே இன்றைக்கி சுவையான உணவு தான் சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டோம்னா சும்மா பேருக்கு தான் சுவையான உணவு சாப்பிட்றாங்க, இந்த நாக்குகள் இன்னும் இந்த மரபின் சுவையை இன்னும் சுவைக்கவே இல்லை, அதுதான் உண்மை. அப்போ இந்த மரபின் சுவையை சுவைக்கணும்னா அந்த விதை உங்ககிட்ட இருக்கணும், அந்த விதைகளை நீங்கள் மறுபடியும் போட்டு எடுக்கணும், இந்த விதைகளை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது இந்த கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல அது அழியாமல் இருக்கும், இந்த உணவோட பன்மைன்னு ஒன்று இருக்குல்ல அது அழியாமல் இருக்கும். அப்போ இதெல்லாம் அழியாமல் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஆரோக்கியன்றது என்றைக்கும் அழிவில்லாமல் இருக்கும். நீங்கள் மருத்துவமனையோ நோயையோ நாடி போயிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தற்சார்பு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ தற்சார்புன்னு வந்துருச்சுன்னா பணன்றது ஒரு பொருட்டு இல்லை, மக்கள் மரியாதை கொடுக்கணுன்றது ஒரு பொருட்டாக இல்லை. அப்போ நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ண சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா ஆரோக்கியம் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் தான் மருத்துவர். நன்றி.